Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. ஜெயம் ரவி ரீசெண்டாக நடிச்ச ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட். இதில் வந்து ஹன்சிகா அவர் கூட சேர்ந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மண் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு லவ் பேஸ் பண்ண ஒரு பெப்பியான யூத்ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. யூத் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பாட்டெல்லாம் கூட செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சகல கலா வளவன் அப்படின்னு படம் நடிச்சார். அது வந்து ரசிகர்கள் மத்தியில அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததா அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட அண்ணன் ஜெயம் ராஜா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெயம் ராஜா தான் வந்து ஜெயம் ரவி அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் ஜெயம் ராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து நிறைய ரீமேக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவர் டைரக்ட் பண்ணுவார். அண்ட் கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஸ்கிரிப்ட் இளைய தளபதி விஜய் வச்சு வேலாயுதம் அப்படின்ற படம் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஹிட் அந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட ஓன் ஸ்கிரிப்டில் டைரக்ட் பண்ண போகிற படம் தான் தனி ஒரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கூட சேர்ந்து வந்து நயன்தாரா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடிக்கிறாங்க. அப்பப்போ கோவம் வரும்போது எடுத்துப்போம். ஜெயம் ரவி நயன்தாரா ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்பினேஷன் ஜாயின் ஆகிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா. அவர் ரீசெண்டா வந்து ஆம்பளை இன்டர்நேட்னால இந்த படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ரெண்டு படத்துலயுமே மியூசிக் வந்து சூப்பரா இருந்தது. இந்த படத்துலயும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. பார்க்கும் போதே வந்து ஒரு த்ரில் ஸ்டோரி, ஒரு டிடெக்டிவ் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது. மக்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது அரசியல்வாதியா இருக்கலாம், ஐயா எனக்கு நெஞ்சு வலியா, ஆனா அந்த அரசியல்வாதியோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது வியாபாரிகள் தான். ஜெயம் ரவி வந்து இந்த படத்துல வந்து ஒரு காப்பா பண்றாரு. வாழ்க்கை போற அதிக குற்றங்கள் எங்க இருக்குன்னு தேடி போறோம்னா பேராண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கடைசியாக ஒரு காப் ஃபீல்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் காப்பாக பண்ணுற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. கணேஷ் வெங்கட்ராமன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம். கடல்ன்ற படம் மூலியமா அவர் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தார் தமிழ் சினிமாவுக்கு. அதுல ஒரு ஃபாதர் ரோல் வந்து பண்ணிருப்பார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் இந்த தனி ஒருவன் படத்துல வந்து நடிக்கிறாரு. இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும், அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கிறார். நல்லது மட்டுமே பண்றது கடவுளால கூட முடியாது, நாம என்ன. அண்ட் ஓவராலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் காப்பா நடிக்கிறாரு. அவரோட அண்ணன் டைரக்ஷன்லேயும் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் நடிக்கிறாரு. நயன்தாரா நடிக்கிறாங்க. அரவிந்த் சாமி வந்து வில்லனா பண்ணுறாரு. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். லாரன்ஸ் ஒரு நல்ல டான்சர், சூப்பரான கொரியோகிராஃபர், இப்போ ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. ரீசெண்டாக காஞ்சனா 2 கூட வந்து எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸ் ஸ்பெஷலாக குழந்தைங்கள்லாம் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு தேட்டருக்கு வந்து கூட்டு கூட்டமாக பயங்கரமாக போய் பார்த்தாங்க. எல்லா நாளுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் வந்து ரெண்டு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ரெண்டு படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவாடா வந்து ஒரு பேர், இன்னொன்று வந்து நாகா. அண்ட் இந்த ரெண்டு படத்தோட ஜானர் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இது வந்து பேய் படமா இல்லை காமெடி படமா ஆக்ஷன் படமா அது எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ஜோதிகா வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்காராம்.